ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலம் வெளிநாடு சென்று படிக்கும் மாணவ மாணவிகளின் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திலிருந்து 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு வெளிநாடு சென்று படிக்க அதிகமான விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். கைத்தறி தொழிலை ஊக்குவிக்கும் வகையிலும் கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் கைத்தறிக்கு கை கொடுப்போம் என்ற நிகழ்ச்சி கோவை ரெட்ஃபீல்ட்ஸ் பகுதியில் உள்ள நிர்மலா மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. கைத்தறி நெசவாளர்களின் உழைப்பையும் கைத்தறி தொழில்களின் பயன்களையும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் சின்னாலப்பட்டி பகுதியில் உள்ள கைத்தறி நெசவாளர்கள் சங்கத்தின் மூலமாக சுமார் 8,20,000 ரூபாய் மதிப்பில் 2,500 சேலைகள் வாங்கப்பட்டு கல்லூரியில் படிக்கும் மாணவிகளும் ஆசிரியைகளும் அணிந்து வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் முன்னிலையில் கல்லூரி மாணவிகள் கைத்தறி துணிகள் குறித்த உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், மனித குலத்தை நாகரிகமாக மாற்றும் சக்தி ஆடைகளுக்கே உள்ளது எனவும், உடை என்பது நமது மானத்தை காப்பதற்கு மட்டுமல்ல, மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவிற்கு நமது ஆடை அமைய வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் தான் 1989 கல்லூரியில் படிக்கும் போது கல்லூரியின் முதல்வர் அனைவரையும் சேலை கட்டுமாறு கூறுவார் எனவும், வாரத்தில் ஒரு நாள் மட்டும் மாடர்ன் துணி உடுத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் எனவும், தற்போது உடைகளை நமது வசதிக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டுள்ளோம் எனவும் தெரிவித்தார். சில சமயங்களில் மாணவிகள் கோழைத்தனமான முடிவுகள் எடுப்பது வேதனைக்குரியதாக உள்ளது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பெற்றோரிடம் கூற வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினார். முக்கியமான தொழில் அப்படின்னு பார்த்தா முதல் இடம் பிடிப்பது விவசாய தொழில். விவசாய தொழிலுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன தொழில் பண்றோம்னு பார்த்தோம்னா இதன் நெசவு தொழில். இதன் இருக்கிற மக்கள் தொழிலுக்கு தேவையான ஆதரவுகளை தயாரிக்கிறதுனா நெசவு தொழிலாக தான் முடியும். மற்றவங்க மதிக்கக்கூடிய அளவில் நம்முடைய ஆணை அமையத்தில் வேண்டும். பிரின்சிபல் சொன்னி எல்லாம் சீனர் போட்டுட்டு வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் சேர்த்துட்டு வந்துருக்கீங்க. ஆனால் நாங்கள் காலேஜ் படிக்கும் போது பயிற்சிகள் படிக்கும் போது கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் சேலை கட்டிக்கொண்டு தான் வர வேண்டும் என்று எங்கள் கல்லூரியில் முதல்தான் அறிவிச்சிருக்காங்க. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் நாங்கள் போனோம். ஏன்னா போய் 89 வருஷம் நாங்கள்